ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் உடைக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ள கடந்து போனேன். ரொம்ப உடஞ்சி அழுதுட்டு இருந்த சூழ்நிலையில ஜெப ரூம்ல போய் ஆண்டவரோடு கூட ஒரு போராட்டம். ஏன் ஆண்டவரே என்ன உடைக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே என்ன இப்படி அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். நம்ம கேள்வி கேட்டா நியாயம் கிடைக்குமா? ஆண்டவர் இடத்துல யோபுல வசனம் இருக்கிறது, 1000 கேள்வி நம்ம கேட்டாலும் ஒன்னுத்துக்கும் அவர் நம்ம கிட்ட கேட்டா ஒன்னுத்துக்கும் பதில் நம்ம கிட்ட கிடையாது. யூ கேன் நெவர் ஆர்கியூ வித் காட். ஆனாலும் ஒரு உரிமையா ஏன்பா ஏன்பான்னு நம்ம கேட்கறது பழக்கம் இல்லையா? ஏன்னா அப்பாங்கிற உரிமை இருக்கிறதுனால, ஏன் டாடி எனக்கு இப்படி செய்றீங்க, ஏன் என்ன உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். நான் அடுத்தபடியா என்னுடைய பிரேயர்ல என்னுடைய வாயின் வார்த்தைகளில் ஒரு காரியத்தை நான் சொல்றேன் சாமி கிட்ட. நான் இப்படி உடையிறது தான் உங்க சித்தம்னா நான் உடையறேன். இப்படி நான் அழறது தான் உங்க சித்தம்னா இதுதான் உங்களுக்கு ஆசை, அவ்வளவுதானே? நம்ம சொல்றோம் தெரியுமா, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது கேட்போம்ல, உனக்கு என்ன வேணும் இதுதானே, இந்த எடுத்துக்கோ பேசுவோம்ல. அப்படிதான் ஆண்டவர் கிட்ட நான் போறேன், உங்களுக்கு என்ன வேணும், நான் உடையணும், அவ்வளவுதானே, உடையறேன். உங்களுக்கு என்ன வேணும், உங்க சித்தம் என்ன, நான் அழனும், அவ்வளவுதானே, அழறேன். உங்க சித்தமா இருந்தால் நான் உடைவதற்கும் அழுவதற்கும் ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க மாட்டேன். ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த ஒரு வெயிட் இருக்கும் பாத்தீங்களா, மனசுல ஒரு வலி இருக்கும் தெரியுமா? அந்த வலி தான் அழுகையா நம்மளுக்கு மாறி, மனசுல இருக்கிற வலி தான் அழுகையா வெளியில வரும். அந்த வலி மறைவதை நான் உணர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறத விட மேலான ஒரு விஷயம் நம்மளால இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. அது கோடி கோடியாய் சொத்து சேர்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம். தேவ சித்தத்தை ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுவீர்களானால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். அப்படி கர்த்தர் எனக்கு நிறைவான சந்தோஷத்தினால என்னை நிரப்பினார். ஆமென். நிரப்பினதுனாலதான் தைரியமா நான் சொன்னேன், உடைந்து போனே நான் உம் கரத்தில் எடுத்தீரே என் அழுகை எல்லாமே உம் கணக்கில் வைத்தீரே. உடைந்து போனே நான் உம் கணத்தில் எடுத்தீரே என் அழுகை கணக்கில் வைத்தீரே. உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவே. கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவாவே. கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். தைரியமா சந்தோஷமா எழுதுனேன். உடஞ்சு போனா எங்க உள்ள போறேன், உங்க கரத்துல தான் பவழ போறேன். உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை மீண்டுமாய் நீர் உருவாக்குவீங்க, நான் உருவாக போகிறேன். அழுதா எங்க போய் உழும் அழுகெல்லாம்? அவர் துருத்தி இல்ல, அவர் கணக்குல, அவர் அக்கவுண்ட்ல. இன்னைக்கு டீ கடையில போய் டீயை குடிச்சிட்டு நீ அக்கௌண்ட்ல வைங்கன்னு சொல்லிட்டு வரோம்ல, அப்படி நீங்க சிந்துற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? அவருடைய கணக்குல வச்சிருக்கிறாரு. கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நான் பெறுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க நான் பலனை பெறுவேன்? உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் உடைக்கும் போது ஏற்படுகின்ற அந்த கண்ணீர் அவருடைய துருத்தியில அவர் சேமித்து வைப்பார். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, கர்த்தர் உடைப்பாரா? இல்லங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவர் அணைப்பார், அவர் முத்தமிடுவார், அவர் தோளில சுமப்பார். அவர் உடைப்பாரா? கேள்வி, உடைப்பாரா? அப்ப உடைஞ்சு போனவங்களாலதான் சொல்ல முடியும் உடைப்பாருன்னு. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நான் தைரியமா சொல்ல முடியும், அவ்வளவு பேரையும் உடைச்சிருக்கார் ஆண்டவர். அப்ப அவர் உடைக்கிற தேவன். ஆமென். அவர் உடைப்பார். ஏன் தெரியுமா? அவருக்கு பிரியமில்லாத பாத்திரமா நம்ம இருக்கிறோம்னா அவர் உடைப்பார். இந்த குயவனே அப்படின்ற பாடலை நம்ம பாடும் பொழுது களிமண் நான் உடைத்து உருவாக்கும்னு பாடணும். பாத்தீங்களா, களிமண்ணை உடைக்க முடியுமா? களிமண்ணை உடைக்க முடியுமா?
முடியுமா? கலைக்க முடியும். Because it's still soft. அப்போ ஆண்டவர் வந்து எரேமியாவின் புஸ்தகம் 18 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற அந்த விஷயம், குயவனுடைய வீட்டுல நீ போய் பாரு, அங்க உனக்கு என்னுடைய வார்த்தைகளை நான் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. அப்போ அந்த குயவன் கையில் உள்ள அந்த களிமண் என்ன ஆச்சுன்னா அவருடைய கரத்துல கெட்டு போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அதை திருத்தமாய் குயவன் வணைந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? அப்போ களிமண்ணுனா வணைந்து கொள்ளலாம், ஆனா களிமண் இட்ஸ் நாட் தி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். இட் இஸ் நாட் தி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். களிமண்ல செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அதை சுடணும். சுட்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் களிமண் இல்ல, அதுக்கு பேர் மண்பாண்டம். களிமண்ணா இருக்கிற வரையில கர்த்தர் வணைந்து கொள்ளுவார், ஆனா மண்பாண்டத்துல பிரச்சனைனா வணைய முடியுமா? மண்பாண்டத்துல பிரச்சனைனா வணைய முடியுமா? வணைய முடியாது. மண்பாண்டத்துல பிரச்சனைனா உடைக்கிறது தவிர வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லை. ஆமென். அப்பொழுது இந்த பாடலை குறிச்சு ஒரு 5 minutes உங்களுக்கு நான் சொல்லிட்டு கர்த்தர் நம்ம கிட்ட பேச வந்த விஷயத்தை நான் போறேன். அப்போ எதெல்லாம் உடஞ்சு எதெல்லாம் அழுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் பொழுது முதல் முதல்ல ஆண்டவர் எனக்கு காட்டினது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகங்களை. எத்தனை பேர் கடந்த வாரம் ஃபுல்லா நம்ம சென்னையில மாற்றி மாற்றி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, இருட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மழை மேகங்கள் வரும்பொழுது ஒரு விஷயம் நடக்கும், என்ன தெரியுமா? சூரியனை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, ஜென்ரலா வெளிச்சமாய் பட்ட பகலிலே வெளிச்சமா, இப்படி நீங்க வெளியில பாத்தீங்கன்னா எவ்வளவு பட்ட பகல்ல சூரியன் பிரகாசிப்பதுனால வெளிச்சமா இருக்குது. ஆனா மழை நேரங்களில பாத்தீங்கன்னா மந்தமா இருக்கும், அந்தகாரமா இருக்கும், இருட்டா இருக்கும். இப்படிதான் இருட்டா நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கிறது வெளிச்சம் இல்லாத படிக்கு. மழை மேகங்களும் பாத்தீங்கன்னா இருண்டு போன நிலைமையில தான் இருக்கு. ஆனா மழை மேகத்தை, அந்த இருண்டு போன சூழ்நிலையில இருக்கிற அந்த மழை மேகத்தை உடைப்பது கர்த்தருக்கு சித்தம். ஹல்லேலூயா. அப்படி அந்த மழை மேகங்கள் உடைஞ்சாதான் உங்களுக்கும் எனக்கும் என்ன வரும்? மழை வரும். அப்படி இருண்டு போன வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுன்னா, நிறைய சுமைகளை சுமந்து, எபிரேயர்ல வாசிக்கிறோம் நம்ம சுமக்கிற நிறைய சுமைகளுக்கு காரணம் நாம் செய்கின்ற பாவங்கள். அந்த பாவத்தின் பாரத்தை சுமந்து இருளில் இருளில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில வெளிச்சம் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் உடைவது தேவ சித்தம். மழை மேகம் இருட்டா இருக்குதுல, வந்து மழை பெஞ்ச உடனே அந்த இடத்த பாருங்களேன், இருட்டு போயிட்டு இருக்கும். ஆமாவா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் போகணும்னா நீங்க உடையணும். ஆமென். இன்னொரு படி மேல போகணும்னா கர்த்தர் உங்களை உடைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கணும். ஏன்னா நீங்க உடைஞ்சாதான் ஆசிர்வாதமான மழை, நீங்க உடைஞ்சாதான் உங்க வாழ்க்கையில வெளிச்சம், நீங்க உடைஞ்சாதான் உங்க சுமைகளுக்கு ஒரு ஒரு ரிலீஃப். உங்களுக்கு மாத்திரம் அது ஆசிர்வாதம் இல்லை, நீங்க உடையிறது மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமான மழையா நீங்க மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் உடைவது தேவ சித்தம், நான் உடைவது தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ பா. ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்துல உடைஞ்சு அழுத ஏதாவது ஒண்ணு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். உடைஞ்சு அழுகிறத ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்துல வருகிற ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து வராங்க, தண்ணி இல்லாம போயிடுச்சு, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு தாகம் ஏற்படல, மாறாவை கடந்து வரும் பொழுது தாகம் ஏற்பட்டுச்சு, ஆனா கசப்பா இருந்தது. கர்த்தர் அதையும் மாற்றி கொடுத்தார். இப்பொழுது ரெவிதீம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர்கள் பாளையம் இறங்கின அந்த சமயத்துல அந்த இடமே வனாந்திரமாய் வற்றி போயிருந்துச்சு. அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லைன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? வறட்சி நிறைந்த ஒரு இடம். There was dryness everywhere. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய வறட்சிகள் இருக்கிறது, dryness. எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு வறண்டு போன காய்ந்து போன நிலைமையில இருக்கிற வெடிப்பு நிறைகிற ஒரு சூழ்நிலை. I'm so dry அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா
நீங்கள் உடைவது தேவ சித்தம். ஹல்லேலூயா. அப்படிதான் ஒன்று, அந்த வறட்சியான சூழ்நிலையில இருந்த ஒரு கண்மலைய கர்த்தர் உடைக்க சித்தம் கொண்டார். ஆமென். கண்மலை உடைஞ்சிச்சா? எப்படி உடைஞ்சது? மண்டையிலே ஒன்று போட்டார் ஆண்டவர். மோசே கிட்ட போய் கோல் எடுத்துட்டு போயிட்டு கண்மலையை பார்த்து, இன்னைக்கு கூட நிறைய வாங்குறோம் நம்ம மண்டையிலேயே. எத்தனை பேர் வாங்குறீங்கன்னு தெரியல, நான் நிறைய வாங்குறேன். ஹல்லேலூயா. அந்த கண்மலை உடைந்ததுனால நான் கற்பனை பண்ணிட்டு இருந்தது, நம்ம நம்ம யாரா அடிச்சுட்டா என்ன வரும் முதல்ல நம்மளுக்கு? அப்படிதான் அது அழ ஆரம்பிச்சது. ஆனா அதனுடைய அழுகை எதுவாய் மாறினது தெரியுமா? அத்தனை ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீராய் அது மாறியது. ஆமென். அப்ப கடைசியா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க புலம்பல், எங்க ஐயா வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நிறைய புலம்பல் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம முற்பிதாக்கள் அப்படிதான். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. எந்த நேரமும் புலம்பல் தான். அவர்கள் புலம்பி கொண்டிருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தாகமா இருக்குது, எங்க கிட்ட தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. இதற்காகவா எங்களை இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்தீங்க? மோசே கிட்ட கேக்குறாங்க. இதுல நாங்க எகிப்திலேயே நாங்க நல்ல தண்ணீரை குடிச்சிருப்போமே, எகிப்திலேயே நாங்க நல்ல சாப்பாடை சாப்பிட்டுருப்போமே, இங்க எங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்க வரீங்களா? உண்மையிலேயே கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய புலம்பல் பாட்டை பாடினாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா என்றைக்கு அந்த கண்மலை உடஞ்சு தண்ணி வெளில வந்துச்சோ, தேவ சமூகம், கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற சாட்சி அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. ஆமென். உன் அழகை எல்லாம் தாகம் தீர்க்கும் தண்ணீர் தடமாகும், உன் கண்ணீர் எல்லாம் தேவ சமூகத்தின் சாட்சியாய் மாறும். இன்றைக்கு கூட கர்த்தர் என்னோடு கூட இல்லை, நான் வறண்டு போய் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பி கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் உடைவது தேவ சித்தம். நீங்க உடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு உள்ளிருந்து புறப்படுகிற அழுகை அது ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற கண்ணீரும் அழுகைகளும் தேவ சமூகத்தின் சாட்சியாய் அது மாறும். ஆமென். கணக்கில் உள்ள கண்ணீர்னா இதுதான். என்ன பலன்? சாட்சி தான் பலன். இன்றைக்கு ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார், அதற்கு நீங்க உடையணும். எத்தனை பேர் உண்மையா வாஞ்சியா இருக்கீங்க? அப்பா என்ன உடையுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைவது அவர் சித்தமா இருந்துச்சுன்னா நீங்க உடைக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்கே 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்க 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்கேருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இங்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்க எவ்வளவு பிளஸ்டா போறாங்கிறதும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எவ்வளோ இங்கே ஹையா இருக்கு அப்படிங்கறதையும் நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கேருந்து வெளியெடுத்து கொடுத்துருக்கிறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுறோம்.